புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திமுகவின் ஐடி விங் செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விலகிவிட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல்தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பேச்சு. திமுகவில் பல்வேறு அணிகள் இருந்தாலும் கால சூழலுக்கு ஏற்ப புதிய அணிகளை உருவாக்குவது அதன் வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் அணி என்ற ஒன்றை ஆரம்பித்து அதன் செயலாளராக கார்த்திகேய சிவசேனாதிபதியை நியமித்தனர். அதேபோல் என்ஆர்ஐ அணி என்ற ஒன்றை உருவாக்கி அதற்கும் பொறுப்பாளர்களை நியமித்தனர். அதேபோல திமுகவில் முக்கியமான அணியாக பார்க்கப்படுகிறது திமுக ஐடி விங். எல்லாவற்றிலும் முந்திக்கொள்ளும் திமுக இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பின்தங்கியது. அப்போது ஆளும் கட்சியான அதிமுக 2014 ஐடி விங்கை உருவாக்கி 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றை சந்தித்தது. 2016 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் ஒரு கட்சிக்கு இணையதள செயல்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து இணையதள அணியை உருவாக்கி அதன் செயலாளராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கடந்த 2017 ஜூன் மாதம் நியமித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். பிடிஆர் தலைமையிலான இணையதள அணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என்று இரண்டு முக்கிய தேர்தல்களில் பணியாற்றி இருக்கிறது. இரண்டு தேர்தல்களிலுமே திமுக அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. எனினும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் அணியும் தனியாக ஐடி விங் வேலையை பார்த்து வந்தது. இந்த சமயத்தில் திமுக ஐடி விங்கிற்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் வருத்தத்தில் இருந்திருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்றும் சொல்லப்பட்டது. அதோடு கட்சியில் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் கவிஞர் மனுஷ்யபுத்திரனுக்கு ஐடி விங்கில் ஆலோசனை பொறுப்பும், மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகி சமீபத்தில் திமுகவில் இணைந்த மகேந்திரனுக்கும் ஐடி விங் அணியின் இணைச் செயலாளர் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். இவைகள் எல்லாம் தனது அதிகாரத்தை குறைப்பதற்கான வேலை என்றும் பிடிஆர் வருத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. சமீபத்தில் உருவான என்ஆர்ஐ விங் என்ற புதிய அணியில் டிஆர்பி ராஜாவையும், இணைச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார் மற்றும் எம் அப்துல்லா எம்பியையும் திமுக தலைமை நியமனம் செய்திருக்கிறது. ஆனால் அந்த அணிக்கு ஆலோசகர் என்ற பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. தன் அணியில் மட்டும் ஆலோசனை பொறுப்பு எதற்கு என்று கடுப்பில் இருந்திருக்கிறார் பிடிஆர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிலவரப்படி இணையதள அணி மீது திமுகவினரே ஏக கடுப்பில் இருக்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி போன்றவைகளின் ஐடி விங் பிரிவு செயல்படும் அளவிற்கு கூட திமுக ஐடி விங் செயல்படுவது இல்லை என்ற பார்வையையும் முன்வைக்கின்றனர். திமுக மீது பரப்பப்படும் அவதூறு, விமர்சனங்கள் என்று எதற்குமே அவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பதில்லை. திமுக ஆதரவாளர்கள் தங்கள் சொந்த முயற்சியில் பதிலடி கொடுக்காவிட்டால் திமுக மீதான பிம்பம் மோசமாக கட்டமைக்கப்படும். ஐடி விங்கின் வேலைதான் என்ன என்ற பல தருணங்களில் திமுகவினரே கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் சமூக வலைதளங்களில். ஐடி விங் தரப்பிலோ ஐடி விங்கின் வேலை இணையதளத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பது அல்ல. ஐடி விங் அணியினர் களத்தில் இருக்கின்றனர். புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பிரச்சார வேலைகளை செய்வதுதான் ஐடி விங்கின் வேலை என்று அந்த அணியின் பொறுப்பாளர்களும் சில நேரங்களில் பதிலளித்துள்ளனர். அப்போது இணையத்தில் பரவும் அவதூறுகளுக்கு யார் பதிலடி கொடுப்பது என்று கொந்தளித்துக் கொண்டிருந்தனர் திமுக ஆதரவாளர்கள். சமீபத்தில் கூட பொங்கல் பரிசு, பொங்கல் பணம், மழை வெள்ளம், ஓபிசி இடஒதுக்கீடு தீர்ப்பு போன்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்திற்கு பதிலளிக்க ஐடி விங்கிலிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை என்றும் சொல்கிறார்கள். செய்த நல்லதை மட்டும் பிரச்சாரம் செய்தால் போதுமா? பொய்களுக்கு யார் பதிலடி கொடுப்பது? உண்மை ஊரை ஒருமுறை சுற்றி வருவதற்குள் பொய் 10 ஊரை சுற்றிவிடும். இதை திமுக தலைமை கவனிக்காவிட்டால் 1995-2000களில் ஏற்பட்ட நிலைமைதான் திரும்பும் என்றும் எச்சரிக்கின்றனர் திமுக ஆதரவாளர்கள். ஐடி விங் செயல்பாடு தொடர்பாக திமுக தலைமைக்கு பல தருணங்களில் புகார்கள் போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஐடி விங்கின் தலைமையை மாற்ற திமுக தலைமையை முடிவு செய்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. டிஆர்பி ராஜா மற்றும் தருமபுரி எம்பி செந்தில்குமார் ஆகிய இருவரும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பவர்கள். திமுக மீதான விமர்சனங்களுக்கு இருவரும் பலமுறை பதிலளித்திருக்கின்றனர். அதோடு டிஆர்பி ராஜா இணையதள திமுகவினரின் பல்ஸை நன்கு அறிந்தவர். அதோடு டிஆர்பி ராஜா மன்னார்குடி தொகுதியில் 3 எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று திமுக தலைமையை நெருக்கி இருக்கிறார் டிஆர் பாலு என சொல்கிறார்கள். இந்த இடத்திற்கு பொருத்தமானவர் டிஆர்பி ராஜாதான். அவரை செயலாளராக நியமனம் செய்ய வேண்டும் என்று டிஆர்பி ராஜாவின் நெருங்கிய நண்பரான உதயநிதியும் சிபாரிசு செய்திருப்பதாகவும் தெரிகிறார். இந்நிலையில்தான் தனது ஐடி விங் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பழனிவேல் தியாகராஜன். தற்போது டிஆர்பி ராஜாவை செயலாளராக அறிவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டதாகவும், அறிவிப்பு வெளியாக வேண்டியதுதான் பாக்கி என்றும் அறிவாலயம் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் பிடிஆர் தரப்பிலோ
பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதியமைச்சர் பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதனால் அந்த பணிகளில் ஈடுபடவே அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது. ஐடிவிங் பணிகளில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் பணிச்சுமையை குறைப்பதற்காகத்தான் அந்த பொறுப்பில் இருந்து விலகி இருக்கிறார். மற்றபடி வேறு காரணங்கள் ஏதுமில்லை என்றும் சொல்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் கூட முடியாத நிலையில் திமுகவில் அதிகார போட்டி தொடங்கி இருக்கிறதாகவும் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர். டிஆர்பி ராஜா ஐடிவிங் செயலாளராக நியமிக்கப்பட்டால் என்ஆர்ஐவிங் செயலாளராக யாரை நியமிப்பார்கள் என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.